வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். அதனால் நம்ம லென்னியும் டேனும் இருக்கிற கோத்தரவனை அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அதை பார்க்க அதுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மாதிரிக்காமல் பார்த்துக்கோங்க. இது இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம சைட்டாக எனக்கான எபிசோட போயிடலாம். இந்த எபிசோட ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு நம்ம ஹீரோ அப்பா இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்திருக்காப்புல. அவங்களும் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்க்கும்போது இவங்க பேங்க்கில் வந்திருக்காங்கன்னா இந்த வீட்டை விற்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. அதனால இந்த வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்பாவும் சரிங்க, எல்லா கண்டிஷனும் ஓகே, ஆனால் இந்த வீட்டை வாங்குறவர் எங்களை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்களும் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, அப்படிலாம் சொன்னீங்கன்னா யாருமே வந்து வீட்டை வாங்க மாட்டாங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நீங்களே வாலண்டரியாக அந்த வீட்டை விட்டு போயிருங்க, இல்லைன்னா நாங்களே ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால், ஒரு போலீஸ்காராக இருந்தால், நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை வற்புறுத்தி இந்த வீட்டை ஒத்து அனுப்ப முடியவே முடியாது, அவரே போனால் தான் உண்டு, சரிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ரூல்ஸ் பேசுகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ நேராக அவங்க அப்பா கிட்டே வராங்க. நான் ரொம்ப நாளாக அவன் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான் எங்கள் அம்மா மாதிரி மட்டும் ஆயிடவே கூடாது, ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப மோசமானவ. ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒன்று தோணுது, என் வாழ்க்கையில் உங்களை மாதிரி மட்டும் நான் ஆயிடவே கூடாது, ஏன்னா உங்களை மாதிரி நான் வாழ்க்கை முழுக்க ஒரு கோலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்பாவுக்கு அவ்வளோதான், ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட இடத்துக்கு வந்திருக்காங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீலர்ஸோட மெயின் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கான். அங்கே வந்து ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும், எனக்கு இது வரைக்கும் இந்த இடத்துல வேலை பார்த்ததெல்லாம் போதும், நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன், இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த போத போகிற பிஸ்னஸ்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும், எனக்கு இந்த இடத்துல எனக்கு தான் மொதல் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இங்கே வந்த அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேனை நம்ம லென்னியும் நம்ம ஹீரோவை அடுத்து திறந்ததுக்கப்புறம் வெப்சைட்லேருந்து நம்ம ஹீரோவை துரத்தி விட்டுறாங்க. நம்ம வெப்சைட்டில் நம்ம ஹீரோ அக்கௌண்ட்டை போட்டால் லாகின் ஆக மாட்டேங்குதுங்க. இதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம லென்னி வீட்டில் சமயம் பார்த்து லென்னி வீட்டுக்கே போய் லென்னி லேப்டாப் எடுத்து மறுபடியும் ஹீரோ அக்கௌண்ட்டை சேர்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் லென்னி அக்கௌண்ட்டை அதுலேருந்து தூக்கி விட்டுறாங்க. இதனால் இனிமேல் முழுக்க முழுக்க இந்த வெப்சைட் நம்ம ஹீரோ அக்கௌண்ட் தான் சொந்தம் அந்த மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் அக்சஸ் முதல் கொண்டு நம்ம ஹீரோ அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டு அங்கேருந்து கிளம்பி போய் நேராக இங்கே டீலர் மெயின் ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்து அவங்களோட ஆஃபரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே நம்ம ஹீரோக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ் கொடுத்து ஜாம் பண்ணி இருக்காங்க. இதைத்தான் நம்ம ஹீரோ இப்போ எல்லாமே இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஹீரோவுக்கு ஸ்கூலில் ஒரு பெரிய எக்ஸாம் இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம ஹீரோ இன்றைக்கி வந்திருக்கான். நம்ம ஹீரோனையும் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறா, ஆனால் நம்ம ஹீரோ எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகி பாதி எக்ஸாம் போயிடுச்சு. நம்ம ஹீரோனி சரி ஏதாவது பண்ணியே வரமே அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறா. உடனே நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் அங்கே தீயை பார்த்து வச்சுட்டு வந்துடுறாங்க. இதனால் கொஞ்ச நேரத்துலேயே அலாரம் அடிக்குது. இந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே தீ பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு கிளாஸ்லேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எக்ஸாம் பாதையில் நின்று போச்சு. இதனால் ரீ எக்ஸாம் வைக்கிறது தான் ஒரே வழி. நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ காண்டி இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே அவங்களோட வீட்டை வேற ஒருத்தன் பேரில் அவனே வாங்கிக்கிறாங்க. இதனால் நம்ம ஹீரோ வீடு மறுபடியும் ஹீரோ கிட்டே வந்துடுது. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. ரெண்டு போதை மாத்திரை கொடுத்து நீ ஒன்று எடுத்துக்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், சும்மா எடுத்துக்க, நீ ஒரு நாள் தானே, எனக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு வற்புறுத்துறா. சரி, நம்ம ஹீரோ ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண மாதிரி வரா. நம்ம ஹீரோ, நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உடனே கீழே போயிடுறாங்க. கீழே போய் வாழ்ந்து எடுத்து அந்த மாத்திரை கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்படி கொமட்டுறான். ஆனால் வாந்தி வரமாட்டேங்குதுங்க. சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முந்தைச்செல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணு கூட இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவர் இந்த கம்பெனிக்கு ரொம்ப நெருங்கினால் போல. அந்த பொண்ணுக்கிட்ட, நீ இன்னைக்கு வேலையை விட்டு போகப்படாமல, உனக்கு நேற்று கடைசி நாளில், சரி என்ன பண்ணுறது, உனக்கு அவ்வளோ தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுறாப்புலங்க. அந்த பொண்ணு டம்முன வந்து கீழே விழுகுது. அவ்வளோதான், கை காலெலாம் உடஞ்சமா டம்மு டவுன் சவுண்ட் கேட்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோதான், பயபுலக்கி பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் டக்குன்னு போய் ஓரமாக ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆள் பொறுமையாக கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த பொண்ணு சாகலை, கொஞ்சம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா அவரும் டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து பொடுக்குன்னு ஒரே சுடு. அவ்வளோதான், அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே காலி. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, தெரியாதனமாக இடந்து மாட்டிக்கிட்டேன் போலியடா அப்படின்னு நம்ம ஹீரோ, இப்போதான் உனக்கு எல்லாமே புரியுது, இவங்களோட உண்மையான விருப்பம் தெரியுது,
வாயை மூடிக்கிட்டு ஒரு மூச்சொன்னு கூட விடாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்தாலும் அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து அன்லாக் பண்ணி நம்ம ஹீரோக்கே ஒரு சாட் பண்ணுறாருங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அனுப்புகிற மாதிரி இவர் நம்ம ஹீரோக்கு அமைச்சிட்டு அங்கேருந்து போகிறாப்புல. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான், ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது, நேராக பாத்ரூமுக்கு போகிறாங்க. அது வரைக்கும் அவன் கொமட்டி கூட வராத வாந்தி இப்போது ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதே பயத்தோட வீட்டுக்கு வராங்க. இன்னுமே நம்ம ஹீரோக்கு அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியல. அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா படுத்த படுக்கையாக இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்பா, ஒருவேளை அவங்க அப்பா அதுவும் பண்ணிட்டாயும் போல அப்படின்ட்டு, இப்போ என்ன பார்த்து அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்பாவும் ஹீரோ தங்கச்சியும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த வீடு இனிமேல் நமக்கு தான்ப்பா, இந்த வீட்டை ஒருத்தர் வாங்கிட்டாப்புல, அவர் நம்மளை இங்கே இருக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோ தான்றது நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கட் பண்ணால் இங்கே நம்ம லெனி அந்த டாக்டருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி டாக்டர், என்னால் இந்த காசை ரெடி பண்ண முடியல, நம்ம மன்னிச்சுக்கங்க, அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் நான் கேன்சல் பண்ணி ஆகணும், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்ட்டு நம்ம லெனி ரொம்ப சோகமாக அந்த மெயில் அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கான், ஏன்னா இப்போ தான் எல்லா காசுமே நம்ம ஹீரோ கிட்டே இருக்குல்ல, அதனால நம்ம லெனி கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதனால ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான். நம்ம லெனி கேர்ள் ஃப்ரெண்டும் வீடு நம்ம ஏதாவது செஞ்சு காசை புரட்டலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலில் டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு நேராக போய் டேனியும் லென்னியும் மீட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளுங்கடா, அவங்க உண்மையிலே கொள்றாங்கடா, யாரெல்லாம் பிஸ்னஸை விட்டு எழுதிய போகிற நினைக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி கொள்றாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த தடவை நம்ம டேனு லென்னி நம்புற மாதிரி தெரிலங்க. என்னடா நீ வந்து இது முதல் உண்மைன்ன, அப்புறம் நீ ஏன் வந்து பொய்ன்னு சொன்ன, இப்போ நீ மறுபடியும் இதெல்லாம் உண்மைன்னு சொல்கிற, என்னை பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம டேனு லென்னியும் பயங்கரமாக திட்டி விட்டு இவன் சொல்கிறத சுத்தமாக நம்பலைங்க. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் டே ஒரு நிமிஷம் பிஸ்னஸ்லாம் தூக்கி போடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம டேனு ஃப்ரெண்ட்ஸாவா, அப்போ இவ்வளோனா நாங்கள் பிஸ்னஸ் பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம், நீ எல்லாம் எங்களுக்கு இனிமேல் ஃப்ரெண்ட்ஸு கூட கிடையாது, ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா, அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாக உண்மையாக இருக்கணும், நீ அது கூட இருக்கவே மாட்டேன், நீ இருக்கிறதுலே ரொம்ப கேவலமானவன்டா அப்படின்னு நம்ம டேன் நம்ம ஹீரோவை திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேராக போய் பூபா தம்பிங்களை பார்க்குறாங்க. அவங்கிட்ட காசை கொடுத்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம டேன் லென்னி அப்புறம் நம்ம லென்னி கேர்ள் ஃப்ரெண்ட் மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லென்னி கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம எப்படியாவது இந்த ஹீரோ பையில தோக்கடிச்சே ஆகணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணும், நமக்கு இன்னொரு வெப்சைட் தேவை, நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லேப்டாப் எடுத்து காட்டா, கேண்டி பே அப்படின்னு காட்டுதுங்க. இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நம்ம டேன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் நம்ம லென்னிக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைங்க, இருந்தாலும் ஒரு அரை மனசோட தான் இருக்கா நம்ம லென்னி. இவங்க மூணு பேரையும் தூரத்துலேருந்து ஒருத்தன் வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சென்ல ஒருத்தன் தள்ளி விட்டு கொண்டால அவன் தாங்க. அவன் இவங்க மூணு பேரையும் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் நம்ம பூபா தம்பிகளும் இவங்க மூணு பேரும் வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அவன் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பூபா தம்பியை சுட போகிறான். அப்போது அவன் சிரிக்கிறாங்க. என்னடா அவன் துப்பாக்கி கட்டினா சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு பின்னாடி இன்னொரு பூபா தம்பி சாக்கு வச்சு அவனை மயக்கம் போட வச்சிடறான். அதே மாதிரி இங்கே நம்ம லென்னிக்கு இன்னுமே ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்குங்க. ஆயிரந்தா இருந்தாலும் ஹீரோ என் ஃப்ரெண்டு, அவன் ஏதாவது சொல்கிறது ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம லென்னி கேர்ள் ஃப்ரெண்டு செம்மையாக கோவமாயிடறாங்க. ஏன்டா இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, அவன் உங்கள் வெப்சைட்டை திருடி உனக்கு ஒரு ரூபா கூட வைக்காமல் எல்லாத்தையும் லவுடிட்டு போயிட்டான், இன்னும் அவன் நம்பிக்கிட்டு இருக்கியாடா நீ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம லென்னியும் ஒருவேளை ஹீரோ சொல்கிறது இந்த தடவை உண்மையாக இருந்தால் உண்மையில நம்மளை கொள்றதுக்கு யாராவது ஆள் வந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம டேனும் அப்படி கொள்றதுக்கு ஆள் வந்திருந்தா இந்நேரம் செத்து போயிருப்போமே, எவனுமே வரலையே, அப்போ சொல்கிறது பொய் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் காட்டுறாங்க, நம்ம பூபா தம்பியிலும் அவனை பார்சல் பண்ணி அவன் கார்லேயே உட்கார வச்சு ஆட்டோமேட்டிக் டிரைவ் செட் பண்ணி அவன் கார்லேயே அவன் ஊருக்கு அமுச்சு விட்டுறாங்க. இங்கே மறுபடியும் நம்ம லென்னியை காமிச்சா நம்ம லென்னி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போது நமக்கு ஹீரோக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு அவன் வாட்சை கலட்டி டக்குன்னு தூக்கி நெருப்பில் போடுறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லென்னி கையில் கட்டியிருக்கிற வாட்சு தான் மைட்ரக் வெப்சைட்டுக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி. அதாவது லென்னி கையில் இருக்கிற வாட்சு ஒரு சிக்னலை நம்ம மைட்ரக் வெப்சைட்டுக்கு அமைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த மைட்ரக் வெப்சைட்டு ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த சிக்னல் கட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா மைட்ரக் வெப்சைட்டு ஃபுல்லாக கிராஷ் ஆயிருங்க. இதனால தான் நம்ம லென்னி அந்த வாட்சை எப்பவுமே கையில் கட்டியிருப்பான். இப்போ நம்ம லென்னி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இனிமேல் நம்ம ஹீரோ நம்ப வேணாம் அப்படின்ட்டு அந்த வாட்சை தூக்கி நெருப்புக்குள்ளே போட, அவ்வளோதான் மைட்ரக் வெப்சைட்டு ஃபுல்லாக கிராஷ் ஆக அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடியுதுங்க. இந்த எபிசோடு மட்டும் இல்லை, இந்த சீசனே இங்கே முடியுது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீசன் 3 சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.